गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वर गुरु साक्षात परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। कड़वल अरुल टीवी यूट्यूब चैनल नेयर्களுக்கு योग बृंदावन வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழவே. ஸ்ரீ சோபகிருத வருடம் ஆனி மாதம் 6ஆம் தேதி புதன்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 21/6/2023 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:54 திதி. இன்று பிற்பகல் 2:46 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று முழுவதும் பூசம் நட்சத்திரம். இன்று நாம யோகம் வியாகதம். இன்று விடிகாலை வரைக்கும் துருவம் இருக்கு, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வியாகதம். கரணம் பிற்பகல் 2:46 வரை கரசை கரணம், பின்பு வனிசை கரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சித்த யோகமாக இருந்தாலும் இன்றைய நாள் கரிணம். நல்ல நேரம் காலை 9:30 to 10:30 வரை, மாலை 4:30 to 5:30 வரை. ராகு காலம் மதியம் 12:00 to 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 to 9:30 வரை. குளிகை பகல் 10:30 to 12:00 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 to 11:30 வரை. மாலை 6:30 to 7:30 வரை. வாரசுலம் வடக்கு பரிகாரம் பால். சந்திராசிரம நட்சத்திரம் மூலம் பூராட நட்சத்திரம் சந்திராசிரம். இன்றைய தினம் தனுசு ராசிக்கு சந்திராசிரம். இன்னைக்கு புதன்கிழமை. பொண்ணு கிடைச்சாலும் கிடைக்கும், புதன் கிடைக்காது அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. இந்த புதன்கிழமையில ஒரு பரிகாரம் செய்யலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே இல்லை, நிறைய எல்லாத்தையும் இழந்து வாழ்க்கையில கடன் என்ற ஒரு பிரச்சனையில இருப்பவங்க, இந்த கோர்ட்டு கேஸு வழக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, கோர்ட்டு கேஸு வழக்கு உள்ளவங்க ஒரு நவக்கிரக ஸ்தலமான ஒரு ஸ்தலம் இருக்கு, அந்த ஸ்தலத்திற்கு சென்று வழிபட்டு வந்தால் நிறைய நன்மைகள் நடக்கும். இழந்ததையெல்லாம் நம்ம மீட்கலாம். அதை பார்ப்பதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு அதை பத்தி நம்ம பார்க்கலாம். மிதுன லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன் கடகத்தில், சுக்கிர பகவான் அங்கார பகவான் சந்திர பகவான் இணைந்திருக்கிறார்கள். கன்னியில் மாந்தி பகவான், துலாத்தில் கேது பகவான், கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறார். மேஷத்தில் குரு பகவானும் ராகு பகவானும், ரிஷபத்தில் புத பகவான் சஞ்சாரம் செய்கிறார். சரி, இப்பொழுது இன்றைய தினம் வணங்க வேண்டிய தெய்வம் பத்மாவதி தாயாரை வணங்கலாம். அதே போல விநாயகரையும் இன்றைய தினம் வணங்கி விட்டு செல்லுங்கள். சப்போஸ் பத்மாவதி தாயாரை வணங்கிறதுக்கு உங்க வீட்டு பக்கத்துல கோவிலோ எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னால், பெருமாள் கோயில்ல இருக்கக்கூடிய தாயாரை வணங்கிட்டு போங்க இன்னைக்கு. அதே போல இன்றைய தினம் பச்சை பயிறு, அந்த பச்சை பயிரை சுண்டல் பண்ணி எல்லா ராசிக்காரர்களும் தானம் கொடுத்துட்டு போங்க. அது ரொம்ப சிறப்பா இருக்கு. ஒரு எலுமிச்சை கண்ணியை மட்டும் பர்ஸ்லயோ பாக்கெட்லயோ இதுலயோ வச்சுக்கோங்க. இந்த பச்சை பயிறு சுண்டல் செஞ்சு தானமா கொடுத்துட்டு போங்க. அப்படி இல்லைன்னா முழு பச்சை பயிரை வாங்கி, பச்சையாவே அதை வாங்கி கோவில்ல ஐயருக்கு தானமா கொடுத்துட்டு கூட போகலாம். போகும்போது அது மாதிரி செய்யும் போது புதனால் ஏற்படுகின்ற சில தோஷங்கள் விலகி, ஏன்னா புதன் அப்படின்னா மகாலட்சுமியை குறிக்கும், மகாவிஷ்ணுவையும் குறிக்கும். மீனாட்சி அம்மனும் புதம் புதனை சார்ந்தது தான். அப்படி இருக்கும்போது இன்றைய தினம் இதை செய்யும்போது பொருளாதார ஏற்றம் இருக்கும். செஞ்சு பாருங்க எவ்வளவு நன்மை இருக்கு. சரி, இப்ப நம்ம பார்க்க போற இன்னொரு பதிவு என்ன அப்படின்னா, கணவன் மனைவி ஒற்றுமை. எப்ப பாரு சில வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா, ரெண்டு பேரும் நல்லா வேலைக்கு போவாங்க, சம்பாதிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க, ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால சண்டை சச்சரவு வந்துகிட்டே இருக்கும். சரி, அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ராமர் சீதை இருந்தாங்க, எல்லாருக்கும் தெரியும். ராமரை போல இருக்கணும்னு நாங்கள் அது வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு ராமரை போல இருக்கணும்னு அவசியமே கிடையாது, உத்தமராக இருந்தால் போதும்.
சீதையை வந்து பிரிந்து இருக்கும்போது இந்த கணவன் மனைவிய பிரிந்திருக்கக்கூடிய இவர்களை அனுமன் ஒருத்தர் தான் சேர்த்து வைப்பார். அப்போ இந்த அனுமனின் அருளால் ஒன்று சேருவார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே போல கணவன் மனைவி ஒற்றுமைக்கு தினமும் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்க. அந்த சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யும் போது ஒரு அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு. சுந்தரகாண்டம்னா ஃபுல்லாவே படிக்கணும்னு அவசியமே கிடையாது. இதை வந்து காலையில மாலையில தினந்தோறும் காலைல எழுந்து குளிச்சுட்டு 11 முறை பாராயணம் செய்தால் நல்ல மாற்றம் ஏற்படும். இது சக்தி வாய்ந்த மந்திரம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சுந்தரகாண்டம் எவ்வளோ சக்தி வாய்ந்தது அப்படின்னு. 11 முறை பாராயணம் செய்தால் நன்மை, அதை விட அதிகமாக பாராயணம் செய்தால் நிறைய மாற்றங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் இல்லையா? அதற்கு உண்டான மந்திரம், கணவன் மனைவி ஒற்றுமைக்கான மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஏகவீரம் மிலித்வாசௌ கிரகமாபீய சாதராத் புண்ணியே ஹனி காரயமாச விவாகம் விதிபூர்வகம் பாரிபர்க்கம் ததோதத்வா சம்பூஜ்ய விதிவத்ததா புத்ரீம் விசர்ஜயமாச யசோவத்யா சமன்விதாம் ஏவம் விவாகே சம்வ்ருத்தே ரமாபுத்ரே முகாமுகான்விதக கிரகம் பிராப்ய பகின் போகான் புபுஜே பிரியயா சக. இந்த மந்திரத்தை இன்னொரு முறை சொல்றேன், நீங்க பொறுமையா சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. கணவன் மனைவி ஒற்றுமைக்கு இந்த மந்திரம் வந்து கணவன் மனைவிக்கு ஒற்றுமைக்கு. இது மீண்டும் மீண்டும் சொல்றேன், ஓம் ஏகவீரம் மிலித்வாசௌ கிரகமாபீய சாதராத் புண்ணியே ஹனி காரயமாச விவாகம் விதிபூர்வகம் பாரிபர்க்கம் ததோ தத்வா சம்பூஜ்ய விதிவத்ததா புத்ரீம் விசர்ஜயமாச யசோவத்யா சமன்விதாம் ஏவம் விவாகே சம்வ்ருத்தே ரமாபுத்ரோ முகான்விதக கிரகம் பிராப்ய பகின் போகாந்த் புபுஜே பிரியயாசக. இந்த மந்திரத்தை தினமும் காலையிலையும் மாலையிலையும் கணவன் நேரம் கிடைக்கும் போது கூட சொல்லலாம். காலையில வந்து 10:30 வரைக்கும் காலை தான், அந்த நேரத்தில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கூட நீங்கள் உட்காந்து சொல்லலாம். அதே மாதிரி மாலை வேலையில் நம்ம வேலைக்கேற்றி பூஜை பண்ணும்போது இந்த மந்திரத்தை ஒரு 11 முறைக்கு மேலே எவ்வளோ சொன்னாலும் இது சக்திக்கு பயங்கரமான ஒரு சக்தியை இது கொடுக்கும். எப்பொழுதுமே மந்திரங்கள் அதிக சொல்ல 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 அதுக்கு வலிமை ஏற்படும். அதனால் இதை 11 முறைக்கு மேலே சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள். அப்படி இல்லை இந்த மந்திரத்தை சொல்ல முடியாதவங்க, எங்க எனக்கு இதெல்லாம் வாயிலே நுழையாதுங்க, நான் எப்படிங்க சொல்றது அப்படின்னு நினைக்கிறவங்க, சுந்தரகாண்ட புத்தகத்தை 7 பேருக்கு தானமா வாங்கி கொடுங்க. நல்லா படிக்க தெரிஞ்சவங்க, அந்த சாமி பக்தி உள்ளவங்க, அவங்களுக்கு இந்த சுந்தரகாண்ட புத்தகத்தை 7 பேருக்கு தானமாக வாங்கி கொடுத்தால் உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும், சண்டை சச்சரவு இருக்காது, சுகமான ஒரு வாழ்வை தரும். எல்லாருக்கும் தெரியும் ஆஞ்சநேயர் எவ்வளவு வலிமை வாய்ந்தவர் அப்படின்றது. அதனால இந்த சுந்தரகாண்ட பாராயணம் செய்யுங்க. முடியாதவர்கள் புத்தகத்தை வாங்கி தானமா கொடுங்க, சரிங்களா? நாளைய தினம் இந்த திருவெண்காடை பத்தி உங்களுக்கு ஒரு பதிவை சொல்றேன். இந்த திருவெண்காடு அப்படின்றது அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு பெருமானவர், சுவேதாரண்யீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால அவரை பற்றி நாளைய தினம் சொல்கிறேன். இது வந்து எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை நம்ம செய்யும்போது வளர்விரையில செய்தா ரொம்ப நன்மை தான், நான் இல்லைன்னு சொல்லலை. நான் செவ்வாய்க்கிழமையே அதை பற்றி நான் உங்களுக்கு பதிவு போட்டுடுறேன். அப்போதான் நீங்கள் வந்து புதன்கிழமை அங்கே போய் நீங்கள் செய்ய முடியும். இந்த கோர்ட்டு கேஸு வழக்கெல்லாம் தீரும். இழுபறியா இருக்கக்கூடிய வேலை தொழில், அதே மாதிரி நரம்பு பிரச்சனை,
நிறைய பேருக்கு நரம்பு பிரச்சனை இப்போ வருது. இந்த கால் பின்னாடி இழுக்கும், சியான்டிக்கான்னு சொல்லுவாங்க, அப்படிப்பட்டவர்கள் அவர்களெல்லாம் இந்த இடத்துல போய் தரிசனம், தரிசனம்னா வெறும் சாமியை மட்டும் பார்த்துட்டு வர்றதில்ல, அங்கே ருத்ரபாதம் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த ருத்ரபாதம் காசியில் ஒன்று இருக்கு, அது விஷ்ணு பாதம் சொல்லக்கூடியது. விஷ்ணு பாதம்னா பெருமாள், ருத்ரபாதம்னா சிவன். அங்கே வந்து செய்யும்போது 7 தலைமுறை பாவங்கள் தீரும். ஆனால் அதே ருத்ரபாதம் பூஜை செய்தால் 21 தலைமுறை பாவங்கள் தீரும். அதை பற்றி நாளைய தினம் உங்களுக்கு விரிவாக சொல்கிறேன், ஏன்னா அது பெரிய ஒரு ப்ராசஸாக போகும், அதனால நாளைய தினம் அதை பற்றி சொல்கிறேன். இப்போ 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்பவர்களுக்கே திருப்பி விட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர, யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, தாயாரின் ஆரோக்கியம் ஓரளவுக்கு நன்றாக இருக்கும். இன்னைக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாள், அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அரசு ரீதியான சில பிரச்சனைகள் இருந்துவதும் விலகி நன்மை நடக்கக்கூடிய ஒரு தருணம். அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேன்மையான ஒரு நாளாக இருக்கு. உத்தியோகத்தில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். உறவினர்கள் வருகை உங்களுக்கு சிறப்பை தரும், சந்தோஷத்தை கூடும். பூர்வீக சொத்து வழியில் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். உயர்கல்வி தொடர்பான குழப்பங்கள்லாம் விலகும். குழந்தைகள் வழியில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். ஏன்னா புத்திரக்காரங்கன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ஜென்மத்திலே இருக்கார், அதனால் கொஞ்சம் உங்களுக்கு அந்த சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடன் தொடர்பான நெருக்கடியெல்லாம் உங்களுக்கு விலகும். உங்களுடைய செயல்பாட்டில் செய்யக்கூடிய சில மாற்றங்கள் மூலம் புதிய அனுபவம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு தருணம். கணவன் மனைவிடைய புரிதலும் இருக்கும். இப்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு காலம், நேரம் காலம் வந்திருக்கு, அதை பயன்படுத்தி கொள்ளு. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு பழமொழி உண்டு, அதை இப்பொழுது பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல யோகம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. அதிசயசை தெற்கு திசை அதிசய 4வது நிற சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். பரணி நட்சத்திரக்காரர் குழப்பங்கள்லாம் விலகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மனதில் ஒரு விதமான சலனங்கள் இருந்தாலும் இன்றைய தினம் எதிர்பாராத தன வரவு ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. நினைத்தது ஓரளவுக்கு இன்னைக்கு நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பு. மன மகிழ்ச்சியோடு எல்லாத்திலையும் ஈடுபட்டு செய்யக்கூடிய ஒரு தன்மை. புதிய தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகள்லாம் அதிகரிக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆதரவு உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பை தரும். இறை சார்ந்த பணியில் நிறைய ஈடுபாடு ஏற்படக்கூடிய ஒரு நாள். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள்லாம் விலகும். புதிய தொழில்நுட்ப கருவிகள் வாங்கக்கூடிய எண்ணம் அது உங்களுக்கு ஈடேறக்கூடிய ஒரு தன்மை. உயர் அதிகாரிகளால் அனுகூலம் ஏற்படக்கூடிய ஒரு தன்மை. பார்ட்னர்ஷிப் வழியில் நன்மைகள் ஏற்படும். கணவன் மனைவிய புரிதலும் இன்றைய தினம் இருக்கும். இன்றைய நாள் மனதில் ஒரு விதமான குழப்பங்கள் இருந்தாலும் மாலை வேலைக்கு பிறகு அது உங்களுக்கு நன்மையை தரும். இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை அதிசயன் 7வது அதிர்ஷ்ட தினம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் முயற்சி செய்யுங்க, எல்லா விதத்திலையும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இன்னல்கள் தடைகள் எல்லாம் விலகும். மிருகசீரிஷ நட்சத்திரக்கார அனுகூலம் வாய்ந்த ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்கள், மிதுனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் செலவும் இருக்கும், வரவும் இருக்கும். எல்லாத்திலையும் ஆர்வத்தோடு செய்யக்கூடிய மனோபாவம் இன்னைக்கு ஏற்படும். பொருளாதார நெருக்கடிகள்லாம் விலகும். குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த தன்மையெல்லாம் விலகி லாபங்கள் ஈட்டலாம். உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் சந்திப்பு உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும், புதிய மாற்றத்தை கூட ஏற்படுத்த வாய்ப்பு உண்டு.
எதிர்காலம் தொடர்பான முதலீடு செய்யும் போது சிந்தித்து முதலீடு செய்யுங்கள். புதிய பொருள் சேர்க்கை ஏற்பட கூட்டு வியாபாரத்தில் அனுசரித்து செல்லுங்கள். இன்றைய நாள் எதையும் ஆர்வத்தோடு செய்யுங்கள். உங்களுக்கு மனதில் ஒரு நிறைவு கிடைக்கும். அதிசயசை தெற்கு திசை அசையன் எட்டாவின் அச நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நெருக்கடியாக இருந்து வந்த சில பிரச்சனைகள்லாம் விலகும். திருவாதிரை நட்சத்திரம் நல்ல மாற்றங்கள் எழும். புனர்பூச நட்சத்திரக்காரர் பெரியோர்களிடத்தில் இல்லை உத்தியோகத்தில் குடும்பத்திலும் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு பொறுமை தேவை இன்றைய தினம். அதே மாதிரி ஆரோக்கியம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். கணவன் மனையிடையே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். ஆனால் பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். வியாபாரத்தில் புதிய அனுபவங்கள்லாம் கிடைக்கும். உத்தியோகத்தில் சில மாற்றமான தருணங்கள்லாம் ஏற்படும். சுபகாரிய முயற்சியில் பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும். சாதுரியமாக செயல்படக்கூடிய ஒரு தருணம் இருக்கும். அந்த மாதிரி செயல்பட்டு நீங்கள் நினைத்தது நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படும். ஆனால் இருந்தாலும் இப்பொழுது சனி வக்ரம் பெற்று எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனிபகம் ஏழாம் இடமாக இருக்கிறதுனால ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் பார்த்துக்கணும், பொறுமை தேவை. நண்பர்களிடமும் கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றால் மிக சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு அதிர்ஷ்ட இசை கிழக்கு திசை அதிர்ஷ்டன் ஏழாமின் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகம்லாம் கிடைக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான ஒரு நாள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள்லாம் நிறைவேறும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு தடை தாமதம் இதெல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. உத்தியோகத்துல திடீர் திருப்பங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு, எதிர்பாராத சில வரவுகள்லாம் ஏற்படும். வியாபாரம் ரீதியாக புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். சகோதர வழியில் அனுசரித்து செல்லுங்கள். மனதளவில் ஒரு புதுவிதமான ஒரு கண்ணோட்டங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. சில பேருக்கு தவறி போன சில வாய்ப்புகள், கலைத்துறை சார்ந்தவர்களாக இருக்கலாம், அதே மாதிரி எழுத்துத்துறை வேலை விஷயமாக சில பேருக்கு தவறி போயிருந்தால் அந்த வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் மனதில் ஒரு சஞ்சலங்கள்லாம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கு. அதே போல வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இன்றைய நாள் தடை தாமதங்கள்லாம் விலகி நன்மை நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இன்னைக்கு அதிர்ஷ்ட இசை தென் மேற்கு திசை இசையின் ஐந்தாம் என அஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு சில விஷயத்தில் திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள். பூரம் நட்சத்திரக்காரர்கள் வேலை செய்கிற இடத்துல அதே மாதிரி குடும்பத்திலையும் சரி கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்லுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எதிர்ப்புகள்லாம் குறைந்து நன்மை நடக்கக்கூடிய ஒரு நாள். காரியத்தில் வெற்றி கிடைக்கும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய தினம் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை. வேலை செய்கிற இடத்துல ஒரு அமைதி ஏற்படும். தவறி போன சில வாய்ப்புகள்லாம் மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். முயற்சி செய்யுங்கள். மனசளவில் இருந்த ஒரு சில பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்னைக்கு மாற்றங்கள் ஏற்படும். சகோதரர்கள் ஆதரவாக இருப்பாங்க. சுபகாரிய எண்ணங்கள்லாம் கைகூடும். வியாபாரத்தில் நல்ல மேன்மை ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. அதே சமயத்தில் ரெண்டாம் இடத்துல கேது இருக்கார். இருந்தாலும் குரு கேதுவை பார்க்கறதுனால கடனாவது வாங்கி வீடு வாங்கிடுங்க. ஏன்னா குரு கேது சேர்ந்தால் கடன் வரும். அது வந்து ஒரு யோகத்தை கொடுக்கும். சில பேர் கோடீஸ்வரி யோகம் அப்படின்னு கூட சொல்லக்கூடியது. திடீரென்று பணம் வரக்கூடிய ஒரு தன்மை அந்த மாதிரி வரும்போது ஒரு பழைய, அதாவது கன்னிராசி நேயர்களா புதுசா வீடு வாங்கன்னா செட் ஆகாது. பழைய வீடு வாங்கி புதுப்பிச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு நல்ல நேரம் வந்திருக்கு. வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைய தினம் மறைமுக எதிர்ப்புகள்லாம் குறைந்து நன்மை நடக்கக்கூடிய ஒரு நாள். அதிர்ஷ்டிசை மேற்கு திசை அதிசயன் ஆறாமின் அதிர்ஷ்டம் பச்சை நிறத்தை பயன்படுத்து. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள், நீங்க இன்றைய தினம் என்ன பிரார்த்தனை செய்தீங்களோ அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய தினம் ஏற்படும். அஸ்தன் நட்சத்திரக்காரர் மாற்றங்கள்லாம் இருக்கும். சிதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு.
இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்பவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர, யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் குழப்பங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை, மனதளவுல இருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகள், அதே மாதிரி குழப்பங்கள் இதெல்லாம் விலகி நன்மை நடக்கக்கூடிய ஒரு தருணம், மன மகிழ்ச்சியான ஒரு நாள், தொழிலில் வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமும் இருக்கு. உறவினர்கள் வழியில மட்டும் அனுசரித்து செல்லுங்க. உங்களுடைய சிந்தனை போக்கும், என்ன சிந்திக்கிறீங்களோ அதனுடைய போக்கில் போகாதீங்க. அது தேவையா தேவையில்லையா அப்படின்றதை யோசிச்சு அதை செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். பயணங்கள் மூலம் புதிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும். அதே மாதிரி சில விஷயத்துல, அதாவது சில துறை சார்ந்த ஒரு பணிகள்ல, இப்ப கல்வித்துறை இருக்கலாம், கலைத்துறை இருக்கலாம், அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இழுபறியாக இருந்து வந்ததெல்லாம் இன்றைய தினம் மறைந்து நல்ல ஒரு நன்மை நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. உடல் ஆரோக்கியம் மேம்படும். அரசு சார்ந்த உதவிகள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும். வியாபார போட்டிகளை சமாளிக்கக்கூடிய திறனும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கும். கணவன் மனைவியுடைய புரிதலை மட்டும் வச்சுக்கோங்க, சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் கூடும். அதிசயசைத்தேன் மேற்கு திசை அதிசயன் ஏழாமின் அதிச நிற வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இழுபறியாக இன்னைக்கு இருந்து வந்ததெல்லாம் மறையக்கூடிய ஒரு தன்மை. விசாகம் நட்சத்திரக்கார புதிய அனுபவம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே, இன்னைக்கு ஒரு ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு திருப்தி கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. அதே மாதிரி இந்த ஆழ்துளை கிணறு, இந்த போர் போடுறது, அதே மாதிரி நிலம் சம்பந்தப்பட்ட ஒரு வேலை செய்யறவங்க, அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ரொம்ப நன்றாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். முயற்சிக்கு உண்டான பலன்கள்லாம் கிடைக்கும். உறவினர்கள் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும். பத்திரம் சார்ந்த துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு மேன்மையான ஒரு நாள். சகோதரர்களின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அதே மாதிரி பெரியோர்களின் ஆலோசனையை கேட்டு நடந்துக்கங்க. இன்றைய தினம் ஒரு புதிய நம்பிக்கை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. எதிர்பார்த்திருந்த சில உதவிகள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும். இன்றைய நாள் மன திருப்தி அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அதிசய இசை வடகிழக்கு திசை அதிசயின் ஆறாமின் அதிசய நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படும். அனுஷ நட்சத்திரக்க தேவைகளை நிறைவேற்றுங்க. கேட்டை நட்சத்திரக்க உதவிகள்லாம் சாதகமாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால வேகத்தை காட்டாதீங்க. விவேகத்தோட புத்திசாலித்தனத்தை இன்னைக்கு பயன்படுத்தி எல்லாம் செய்யுங்க. குடுக்கல் வாங்கல கவனம் தேவை. குடும்பத்துல விட்டு கொடுத்து செல்லுங்க. அதே மாதிரி கோபத்தை தவிர்த்துருங்க. தேவையற்ற விவாதங்களை தவிர்க்க வேண்டியது மிகவும் அவசியம். அதே மாதிரி இந்த இயந்திர தொழில் செய்யறவங்க, இந்த மிஷினரி வேலை எல்லாம் செய்யறவங்களாம் ரொம்ப ஜாக்கிரதையா இன்னைக்கு இருங்க. புதிய முயற்சிகளை தவிர்ப்பது இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப நன்மையாக இருக்கு. எதிர்பாராத சில பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு. அதனால இன்றைய தினம் வேகத்தை காட்டாதீங்க. விவேகத்தோடு புத்திசாலித்தனத்தை நீங்க பயன்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு விநாயகர் பெருமானை வணங்கிட்டு போங்க. அதிசயசை மேற்கு திசை அதிசயன் ஐந்தாமின் அதிச நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் விட்டு கொடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துருங்க. உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு சந்தோஷம் கூடக்கூடிய ஒரு நாள், சுகமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள், உற்சாகம் நிறைந்த நாள். குடும்பத்தில் உள்ளவர்களின் வழியில சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். மனதில் நினைத்த காரியங்கள்லாம் நிறைவேற உங்களோட இருப்பவர்களால் ஒரு அனுகூலம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம்.
பண வரவுல இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகும், வியாபாரத்துல நல்ல லாபங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள். வேலையில இன்றைய தினம் நீங்க சுறுசுறுப்போட செயல்படக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. பொன்பொருள் மீதான ஆர்வம் ஏற்படும், ஆடை ஆவணம் சேர்க்கையும் உண்டாகும், கணவன் மனைவியுடைய புரிதலும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் நான்காம் எண் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள். திருவோணம் நட்சத்திர தடை தாமதங்கள்லாம் விலகும், அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் ஆர்வத்தோடு செய்யக்கூடிய ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்னைக்கு அதாவது ஒரு வேலை எடுத்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ பிசினஸ் பண்றவங்க, சொந்தமா தொழில் செய்கிறவங்க, அவங்களாம் இன்றைய தினம் உழைப்புக்கு மதிப்பு கொடுத்து செய்யுங்கள். அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதன் மூலம் உங்களுக்கு அனுகூலமும் ஏற்படும், லாபங்களும் கிடைக்கும். மனதில் இருந்து வந்த கவலைகள்லாம் குறையக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு இருக்கு. அரசு சார்ந்த துறையில நெருக்கடி இருந்து வந்ததெல்லாம் இன்னைக்கு விலகும். உங்களோடு இருப்பவர்கள் பற்றிய புரிதல் மேம்பட, எதிர்பாராத சில வரவுகள் ஏற்படக்கூடிய ஒரு தன்மை உண்டு. கால்நடை மீது ஆர்வம் ஏற்படும். கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள வரும், கவலைப்படாதீங்க. அடுத்த இனத்தவர், பிற மொழி பேசுபவர்கள், அவர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு சிறப்பை தரக்கூடிய நாளாக இருக்கு. இன்றைய நாள் எல்லாவற்றிற்கும் மதிப்பு மரியாதை கொடுத்து உழைப்பிற்கு ஒரு, அதாவது உழைப்பு தான் நமக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் இல்லைங்களா. அதனால அந்த உழைப்புக்கு இன்னைக்கு மரியாதை மதிப்பு கொடுத்து இன்னைக்கு செய்தால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை தென் மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் எட்டாம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள்லாம் விலகும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புது வரவுகள் ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் அறிமுகம், புதிய நபர்களின் அறிமுகம் இன்னைக்கு ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சிறு சிறு காரியத்தில் தடை தாமதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே சமயத்துல குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் விலகக்கூடிய ஒரு தன்மை. ஒரு அமைதியோடு இன்னைக்கு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். பண வரவு பற்றிய சிந்தனைகள் அதிகமா உங்களுக்கு இருக்கும் இன்றைய தினம். நெருக்கமானவர்கள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளா குறைய, வியாபாரம் சம்பந்தப்பட்ட பயணங்கள்லாம் கைப்படும். உத்தியோகத்துல சில மாற்றங்கள் ஏற்படும். உடன் இருப்பவர்களால் அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு நன்மை நடக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. நண்பர்கள் வழியில சில உதவிகரம் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாள் அமைதியோடு எதையும் செய்யுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் ஆறாம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர் சிந்தனைகள் மேம்படும். உத்திரட்டாதி நட்சத்திரம் நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் இன்றைய தினம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்பவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர, யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.